கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிரேமம் 27. 2 நாட்களாக அவள் இருந்த மனநிலையில் இதுவும் சேர்ந்து கொள்ள ஸ்ராவணிக்கு மன உளைச்சலில் தலையே வெளித்து விடும் போல வலிக்க துவங்கியது. அதில் தலையை அழுந்த பற்றி கொண்டவள் அப்படியே குனிந்து கொள்ள அதை கண்டு கொண்ட காயு மலரை உடன் அழைத்து சென்று அனைவருக்கும் காஃபி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாள். மற்ற அனைவரும் காஃபியை எடுத்து கொள்ள அதை நிமிர்ந்தும் பார்க்காமல் ஸ்ராவணி மட்டும் அமர்ந்திருக்க, அடி வாங்காம ஒழுங்கா எடுத்துக்கோ என்று காயா லேசாக மிரட்டவும் தயக்கத்தோடு அதை எடுத்துக்கொண்டாள் ஸ்ராவணி. கைகளில் காஃபியை வைத்தவாறே தோழிகளை நிமிர்ந்தும் பார்க்காமல் சாரி என்றிருந்தால் மெல்லிய குரலில் ஸ்ராவணி, நீ என்ன தப்பு செஞ்ச, எதுக்கு இந்த சாரி என வேண்டுமென்றே எதுவும் தெரியாத பாவனையில் கேட்டிருந்தால் ஸ்வேதா, நான் வேணும்னே எதுவும் என துவங்கிவிட்டு அதை எப்படி முடிப்பது என தெரியாமல் தடுமாறியவள் தெரிந்தே செய்த தவறை இனி மேலும் தோழிகளிடம் மறைப்பதை விட ஒப்புக்கொள்வதே சரி என்பது போல ஸ்ராவணி அமைதியாகிவிட, பஞ்சாயத்தை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல காஃபியை குடி ஆறிடும் என்றிருந்தால் மலர். அதில் அங்கு ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவ அவரவர் கையில் இருந்த காஃபியில் கவனத்தை செலுத்தினர் அனைவரும். சற்று நேரத்திலேயே காஃபியை குடித்து முடித்து நிமிர்ந்த ஸ்ராவணி அவள் இங்கிருந்து விடுமுறைக்கு சென்றதில் இருந்து அங்கு நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க, இது எல்லாம் சரி ஸ்ரவு, ஆனா அதை எதுக்கு எங்க கிட்ட மறைச்ச என்றிருந்தால் ரேஷ்மா, எனக்கு அப்போ வேற என்ன பண்றதுன்னு தெரியல என்ற ஸ்ராவணியை வெட்டவா குத்தவா என்பது போல அனைவரும் பார்க்க, அவர்களின் பார்வையை கண்டு கொண்டவளும், நான் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமா தான் சொல்றேன், எனக்கு அப்போ நிஜமாவே என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் செஞ்சது அத்தனையும் தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல, அது இப்போ புரியுது, ஆனா அன்னைக்கு அது எனக்கு புரியல, அன்னைக்கு என் கனவில் வந்தது சூர்யாவோ இருக்குமோன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதே நேரம் வீட்டுல எனக்கு கல்யாணம் முடிவு செய்யறாங்க, அதை தடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பார்த்துட்டேன், ஆனா அதுவும் தோல்வியில் முடியுது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ என் மனநிலை எப்படி இருந்து இருக்கும், அந்த நேரத்துல நான் எடுத்த ரொம்ப பெரிய முட்டாள்தனமான முடிவுல இதுவும் ஒன்று என்றவளை இடைமறித்த ஸ்வேதா, இதுவும் ஒன்றுன்னா வேற என்ன செஞ்சு வச்ச என்றாள். அதில் உடனடியாக பதிலளிக்காமல் அமைதியான ஸ்ராவணி, என் மனசுல இருக்கிறது சூர்யானோ, என்னால ராம கணவனா ஏத்துக்க முடியாதுன்னு நினைச்சேன் என காற்றாகி போன குரலில் சொல்லி முடிக்கவும் அவளை ஸ்வேதா முறைக்க துவங்கவும், இல்ல ரொம்ப சீக்கிரமாவே அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு என்றிருந்தால் ஸ்ராவணி, அப்படியா, மேடமுக்கு அது எப்படி புரிஞ்சது என இடையிட்டு நக்கல் செய்தாள் மலர். அதில் அவளை நிமிர்ந்து ஸ்ராவணி பாவமாக பார்க்கவும், இந்த பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வேற என்ன எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லு என்று கேட்கவும், அதில் கடுப்பான ஸ்ராவணி, வேற எதுவும் செய்யலை, எனக்கு ராம பிடிக்க ஆரம்பிச்சதை தெரிஞ்சுக்கத்தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதை நான் தெரிஞ்சுக்கும் போது என் மனசுல அவர் எவ்வளவு உறுதியான இடத்தை பிரிச்சு இருக்காருன்னு புரிஞ்சது, அப்போ நான் மறைக்க நினைச்சதுக்கு என்ன காரணம்னா, எப்படியும் இது எனக்கு பிடிக்காத கல்யாணம் தானே, இதை ஏன் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு தான், அது வேற இல்லாம எல்லாரும் என்ன ஆன்டின்னு சொல்லுவாங்க இல்ல, அதான் என இடையில் பேச முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி ஸ்ராவணியே ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். இதில் தோழிகள் எல்லாம் கொலை வெறியோடு முறைத்து கொண்டிருப்பதை கண்டு, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன், ஆமா முட்டாள்தான், நான் முட்டாளே தான், நானே அதை ஒத்துக்கிறேன் என்றவளை கண்டு அதுவரை இருந்த கோபத்தை கூட மறந்து தோழிகளுக்கு சிரிக்கத்தான் தோன்றியது. அன்று ஸ்ராவணி இரவு அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது வெளியில் இருசக்கர வாகனத்தில் சென்றிருந்த ரேஷ்மா ஒரு சிறு விபத்தில் சிக்கிக்கொள்ள அந்த தகவல் கிடைத்து அவசரமாக கிளம்பி சென்றிருந்தாள் ஸ்வேதா. அருகில் இருந்த மருத்துவமனையில் ரேஷ்மாவை சேர்த்திருக்க பெரிய காயம் எதுவும் இல்லை என்றாலும் கூட காலில் பட்டிருந்த காயத்திலும் விபத்தை கண்டு பயந்து இருந்ததிலும் மயங்கி இருந்த ரேஷ்மாவுக்கு அங்கு ஐவி ஏற்றப்பட்டு இவர்கள் வீடு திரும்ப நள்ளிரவை கடந்திருந்தது. மறுநாள் காலையே தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கவென வெளியில் வந்த ஸ்வேதாவை கண்ட வாயில் காவலாளி, நேற்று இரவு ஸ்ராவணி இங்கு வந்ததையும் அதன் பிறகு சீதாவோடு ஏதோ பிரச்சனை நடந்ததையும் இறுதியில் அழுது கொண்டே ஸ்ராவணி இங்கிருந்து கிளம்பியதையும்
தூரத்தில் இருந்து தான் பார்த்ததை வைத்து ஸ்வேதாவிடம் சொல்லியிருக்க, அதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ராவணியை தொடர்பு கொள்ள முயன்றால் ஸ்வேதா. ஆனால் ஸ்ராவணியின் அலைபேசி தொடர்ந்து அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவே தகவல் வரவும் பயந்து போனவள் உடனே சீதாவை காண சென்றாள். அங்கு வழக்கத்திற்கு மாறாக அவளை வாசலிலேயே தடுத்த பாலகிருஷ்ணன் மேலோட்டமாக அனைத்தையும் சொல்லி முடித்து, தற்போதைக்கு சீதாவை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டு செல்ல, அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அப்படியே திரும்பிவிட்டிருந்தவளுக்கு தான் அறிய நேர்ந்த செய்தி கொடுத்த அதிர்வு மிக பெரியது என்பதால் மற்ற எதை பற்றியும் யோசிக்கும் மனநிலையில் இல்லை அவள். தங்களின் உயிர் தோழி என்றோ இவ்வளவு காலமும் உடன் சேர்ந்து பழகி கொண்டிருப்பவள் இவ்வளவு பெரிய விஷயத்தை தங்களிடமே மறைத்து விட்டதை அவளால் ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ முடியவில்லை. அதே அதிர்விலேயே தன் மற்ற தோழிகளுக்கும் அழைத்து அனைத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தாள் ஸ்வேதா. அவர்களுக்கும் அதே அதிர்வுதான். அதில் ஒருவர் மாற்றி ஒருவர் ஸ்ராவணியை தொடர்பு கொள்ள முயன்றது அத்தனையும் வீணாகி போனது. அவளின் அலைபேசி தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலேயே தொடர்ந்து இருக்கவும், எப்படியும் அவள் கல்லூரிக்கு வந்துத்தானே ஆக வேண்டும் என எண்ணி அவளுக்காக காத்திருந்தவர்களுக்கு அங்கும் ஏமாற்றமே கிடைத்தது. ஸ்ராவணி கல்லூரிக்கும் வராததோடு தொடர்ந்து அலைபேசியும் உயிர்ப்பிக்கப்படாமலே இருப்பது என இருக்கவே, அது அனைவருக்கும் லேசான பயத்தை கொடுக்க நேராக சென்று அவளை சந்தித்து பேசிவிடுவது என்ற முடிவோடு கிளம்பிவிட்டிருந்தனர் தோழிகள். ஆனால் அவர்கள் அங்கு வந்து இறங்கிய நேரம் சரியாக ஸ்ரீராம் மதியம் வீட்டிற்கு வந்து இறங்கினான். ஸ்ரீராம் இருக்கும் நேரம் அங்கு சென்று அவர்களை தொல்லை செய்ய விரும்பாமல் அப்படியே திரும்பிவிட்டிருந்தனர் தோழிகள். இப்போது இங்கு அமர்ந்து அனைத்தையும் இரு பக்கமும் பேசி புரிந்து கொண்டவர்களுக்கு ஸ்ராவணியின் நிலையில் இருந்து யோசித்து பார்க்கும் போது ஓரளவு அவளின் மனநிலையை புரிந்தாலும் அவள் செய்ததை அவர்கள் சரி எனவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் இதற்கு மேல் செய்ததை மாற்ற முடியாது என்பதால் இனி அதை பற்றி பேச வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து அப்படியே பேசி சமாதானமானார்கள் தோழிகள். தவறே செய்தாலும் விட்டு கொடுக்காமல் தாங்கி பிடிப்பதுதானே நட்பு. அது இங்கு அழகாக வெளிப்பட்டது. அன்று மாலை வீட்டில் அமர்ந்திருந்தவளுக்கு ஸ்ரீராமிடமிருந்து அழைப்பு வந்தது. ஸ்ராவணி அதை ஏற்றவுடன், வருண் சேஃபாதான் இருக்கான், நீ கவலைப்படாம இரு என்று ஒரு வரியில் பேசி முடித்து அழைப்பை துண்டித்திருந்தான் ஸ்ரீராம். தனக்கு பதில் சொல்வதற்கு கூட அவகாசம் தராமல் ஸ்ரீராம் அழைப்பை துண்டித்திருந்ததைக் கண்டு அலைபேசியே கவலையாக பார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் பல எண்ணங்கள் அணிவகுக்க தொடங்கின. ஏன் சரியாவே பேசாம வச்சிட்டாங்க? நிஜமாவே பிஸியா இருக்காங்களா? இல்ல ஒருவேளை அன்னைக்கு நான் செஞ்ச கலாட்டாவனால என் மேல கோபமா இருக்காங்களா என யோசித்து மீண்டும் தன்னையே குழப்பி கொண்டிருந்தாள் ஸ்ராவணி. ஆனால் உடனே அவளின் இன்னும் ஒரு மனமோ அதை மறுத்து, இரண்டு நாளா சரியா ஸ்ரீராம் வீட்டிற்கு கூட வராமல் இருக்கிறதிலேயே தெரியலையா? கொஞ்சம் வேலை பிஸி, அவ்வளவுதான். கண்டதையும் யோசிச்சு என்ன குழப்பாத என அவளிடம் சண்டைக்கு நின்றதில் அப்போதைக்கு அமைதியாகி போனாள் ஸ்ராவணி. இந்த யோசனையிலேயே ஆழ்ந்திருந்தவள் மனம் முழுக்க ஸ்ரீராம் மட்டுமே நிறைந்திருக்க, அன்று இரவு 9 மணி அளவில் சோர்ந்து போய் வீட்டிற்குள் நுழைந்தான் ஸ்ரீராம். அவனை கண்ட நொடி வேகமாக எழுந்து கொண்டவளை களைப்பாக பார்த்தவன், சாப்பிட ஏதாவது இருக்கவனி, ரொம்ப பசியா இருக்கு என்றதும் தான் அவளுக்குமே பசி என்ற உணர்வே நினைவுக்கு வந்தது. ஸ்ராவணியுமே நேற்றில் இருந்து எதுவும் சாப்பிட்டு இருக்கவில்லை. கல்லூரியில் தோழிகளோடு இணைந்து காஃபி குடித்ததோடு சரி, வீட்டில் எதையும் செய்து கொள்ளவோ சாப்பிட வேண்டும் என்று என் நினைவோ கூட அவளுக்கு வந்திருக்கவில்லை. அதில் வீட்டில் எதுவும் இல்லை என சொல்ல வாய் எடுத்தவள் அவன் முகத்தில் இருந்த களைப்பை கண்டதும், நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் ரெடி பண்றேன் என்று விட்டு வேகமாக சமையலறைக்குள் நுழைந்தாள். ஸ்ரீராமின் சோர்வே அவன் எப்படியும் 2 நாட்களாக எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்க, நேரம் எடுத்து சமைப்பதை விட வேகமாக என்ன செய்ய முடியும் என யோசித்தவள் அவசரமாக கிச்சடியும் தேங்காய் சட்னியும் செய்ய துவங்கினாள். முதலில் கிச்சடிக்கு தேவையானவற்றை செய்து முடித்து அவற்றை வேக வைத்தவள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தேங்காய் சட்னிக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போதே குளித்து முடித்து வேறு உடையில் வந்திருந்தான் ஸ்ரீராம். அதில் திரும்பி அவனை பார்த்து 2 மினிட்ஸ் என அவன் கேட்பதற்கு முன்பாகவே குரல் கொடுத்தவள் ஸ்ரீராம் சென்று உணவு மேசையில் அமரவும் அவசரமாக அனைத்தையும் எடுத்து வைக்க துவங்கினாள். சமீபமாக அவள் சமைக்க துவங்கிய பிறகு ஸ்ராவணி சமையலறையில் இருந்தால் அவள் சமைக்கும் அழகை சமையலறைக்கு எதிரில்
அமர்ந்து கன்னத்தில் கை வைத்தவாறு ரசித்து கொண்டிருப்பது ஸ்ரீராமின் வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்று உணவு மேசையிலேயே அமர்ந்திருந்தாலும் கூட அவனின் கவனம் அவளின் பக்கம் சுத்தமாக இல்லை. மேசையில் கைகளை ஊன்றி தலையை தாங்கி பிடித்தவாறு சோர்ந்து போய் விழிகளை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான் ஸ்ரீராம். அவனின் அந்த தோற்றமே ஸ்ராவணியை இன்னும் வேகம் கொள்ள செய்ய அவசரமாக கொண்டு வந்து ஸ்ரீராமின் முன் தட்டை வைத்தவளை கலைப்பான விழிகளோடு நிமிர்ந்து பார்த்தவன் நீ சாப்பிட்டியா என்றுதான் முதலில் கேட்டிருந்தான். அவ்வளவு சோர்விலும் கலைப்பிலும் பசியிலும் கூட தன்னை பற்றி அக்கறை கொள்ளும் ஸ்ரீராமை கண்டு நெகிழ துவங்கிய மனதோடு இப்போதான் என்றவள் தனக்கும் சேர்த்து ஒரு தட்டை வைத்து கொண்டு சாப்பிட அமர்ந்தாள் ஸ்ராவணி. அடுத்த 10 நிமிடங்களுக்கு அங்கு ஆழ்ந்த அமைதி நிலவ இருவருமே வேகமாக சாப்பிட்டு முடித்திருந்தனர். அனைத்தையும் ஸ்ராவணி எடுத்து வைத்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கு உதவ முயன்ற ஸ்ரீராமுக்கு அலைபேசியில் அழைப்பு வரவும் அவன் ஒரு தலையசைப்பிலேயே அவளிடம் மன்னிப்பை யாசித்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு பால்கனியின் பக்கம் சென்றான். அங்கு ஸ்ராவணி வேலையை முடித்து கொண்டு வந்து தொலைக்காட்சியின் முன் அமர்ந்திருக்க தானும் பேசி முடித்து அங்கு வந்த ஸ்ரீராம், ஐ நோ வணி, எனக்காக நீ 2 நாளா என்கிட்ட பேச காத்திருக்க, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கூட, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் என்றவன் அவள் நடப்பதை உணர்ந்து கொள்ளும் முன்னே ஸ்ராவணியின் மடியிலேயே தலை வைத்து படுத்து கொண்டான். இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் திகைத்தவள் அப்படியே அசையாமல் இருக்க அவளின் திகைப்பையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் ஸ்ராவணியின் கையை எடுத்து தன் தலையில் வைத்து அதை கோதிவிட செய்தவன் அப்படியே விழிகளை மூடிக்கொள்ள அதை மறுக்க முடியாமல் மெல்ல ஸ்ரீராமின் தலையை கோதிவிட துவங்கினாள் ஸ்ராவணி. அடுத்த நொடியே ஸ்ரீராம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட அவ்வளவு சோர்வோடு இருந்திருக்கிறான் என புரிய அமைதியாக தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு அமர்ந்திருந்தாள் ஸ்ராவணி. அடுத்த அரைமணியில் தானாகவே எழுந்து அமர்ந்த ஸ்ரீராம் நேரத்தை பார்த்துவிட்டு, ஓ, 1/2 hour ஆயிடுச்சா என்றபடி முகத்தை அழுந்த தேய்த்து கொள்ள துவங்கவும் ஸ்ரீராமின் அந்த சோர்வை கண்டவளுக்கு அவனின் அந்த நிலையை பார்க்க பாவமாக இருக்க, பரவாயில்லை நீங்க தூங்குங்க, நாளைக்கு நாம பேசிக்கலாம் என்றிருந்தாள் ஸ்ராவணி. நோ, இது நாம 2 நாள் முன்னையே பேசியிருக்க வேண்டிய விஷயம். அதுக்கு பிறகு வந்த சுச்சுவேஷன்ல எல்லாமே மாறி போயிடுச்சு. இதுக்கு மேலும் இதை தாமதிக்க வேண்டாம், இரு முகம் கழுவிட்டு வரேன் என்றவன் அடுத்த 2 நிமிடங்களில் அவள் முன் வந்து அமர்ந்திருந்தான். இப்போ சொல்லு, உனக்கு சீதாவை எப்படி தெரியும்? நீயே அந்த நேரத்துல அங்க வந்த என ஸ்ரீராமே பிள்ளையார் சுழி போட்டு துவக்கி வைக்க அவன் என்ன கேட்க வருகிறான் என புரிந்தாலும் கூட தன்னை ஏன் அங்கே அந்த நேரத்தில் வந்து இடையூறு செய்தாய் என கேட்பது போல புரிந்து கொண்டவளுக்கு கண்ணீர் கரை கட்டி நின்றது. அதில் என்ன பேசுகிறோம் என புரியாமலே நீங்க அந்த நேரத்துல இருப்பீங்கன்னு தெரியாம வந்துட்டேன், சாரி என்றவளை இப்போது வெளிப்படையாக தலையில் அடித்து கொண்டு முறைத்த ஸ்ரீராம், பிச்சி பிச்சி தானா, நைட் டைமில் அங்கே எதுக்கு நீ வந்தன்னு கேட்டேன், நீ எனக்கு இடைஞ்சலா வந்தேன்னு சொல்லலை, அர்த்தமாயிந்தா? உன்னை அங்கே வர வச்சது எதுன்னு கேட்குறேன் என தான் கேட்க வந்ததையே அவள் புரிந்து கொள்ளும் வகையில் விதவிதமாக கொஞ்சம் பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கேட்டான் ஸ்ரீராம். அதில் புரிந்தது என்பது போல தலையசைத்தவள் அனைத்தையும் சொல்லி முடிக்க பொறுமையாக கேட்டுக்கொண்டவன் ஒரு லேசான தலையசைப்போடு, சோ மேடமுக்கு முன்னையே என் மேலே சந்தேகம் வந்தாச்சு, ஆனால் என்கிட்ட கேட்காம இருந்தீங்க அப்படிதானே என்றான். ஆ, அது அப்படி இல்லை என்று துவங்கியவளுக்கு பின் என்ன சொல்லி புரிய வைப்பது என தெரியவில்லை. பின்பு சற்று தயங்கி தன் மனதை மறைக்காமல் சொல்லியவள் முதலில் கேட்க நினைத்து அவன் எங்கே ஆம் என்று சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் கேட்காமல் விட்டதையும் சேர்த்து சொல்லி முடிக்கவும் அப்படியே அவளை 4 அறை விட்டால் என்ன என்றுதான் ஸ்ரீராமிற்கு தோன்றியது. பிச்சி பிச்சி, ஒருத்தன் கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிறது அவனுக்கு காதல் இருந்தாதான் செய்வானா என்ன என பல்லை கடித்து கொண்டு ஸ்ரீராம் கேட்கவும் ஆம் எனவும் இல்லை எனவும் ஒரே நேரத்தில் மாற்றி மாற்றி தலையசைத்து கொண்டிருந்தாள் ஸ்ராவணி. அவளின் அந்த செயலில் தன் கோபம் கூட மறந்து ஸ்ரீராமுக்கு சிரிப்புத்தான் வந்தது. முதலில் உன்னை புரிஞ்சுக்கோவனி, நான் அன்னைக்கு நைட்டு நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பி வரும்போது எனக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரு துளி கூட எண்ணம் கிடையாது, அதனால தான் காலையில் பொட்டுக்கட்ட தயாராக வந்தேன் என்றவன் புரியாமல் அவள் விழிப்பதை கண்டு,
ஐ மீன் தாலி என்றான். அதில் புரிந்தது என்பது போல் ஸ்ராவணி தலையசைக்கவும், ஆனா நான் கல்யாணத்தை நிறுத்த நினைச்சது ஒன்னாங்க பெல்லி கூத்ரா, ஐ மீன் மணப்பெண்ணா பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனவும் அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவளின் விழிகள் மீண்டும் கலங்க துவங்கியது. அதை கண்டு, ஹே ஹே வெயிட், அது கூட அப்போதான், நீயும் கூட அப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்ததானே நினைச்ச, ஞாபகம் இருக்கா என்று எடுத்து கொடுக்கவும் ஆமாம் என பலமாக தலையசைத்தாள் ஸ்ராவணி. சரி, இதையும் சேர்த்தே சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்த நினைச்சேன்னா, உனக்கும் எனக்குமான அதற்கு முந்தைய சந்திப்புகள் அப்படிப்பட்டது அத்தனையும் நினைவிருக்கா என மீண்டும் பொறுமையாகவே கேட்க அதற்கும் பலமாக தலையசைத்தாள் ஸ்ராவணி. இதில் நீ நினைக்கிறது போல காதல், கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய்ன்னு எதுவும் இல்லை, ஓகேவா, கிளியர் என்றான் ஸ்ரீராம். அப்போ ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் கல்யாணம் செஞ்சுக்கல என தன் அதிமுக்கிய சந்தேகத்தை ஸ்ராவணி அடுத்து முன்வைக்கவும், செஞ்சுக்க கூடாதுன்னு எனக்கு மட்டும் வேண்டுதலா என்ன, ஏன் தலையில் இந்த மாதிரி ஒரு பிச்சிதினே நான் பெல்லானா ராவாலின்னு உந்தி அந்துக்கே. இதன் அர்த்தம், இது போல ஒரு பைத்தியக்காரியே மனைவியா வரணும்னு இருக்கு, அதனால தான் என ஸ்ரீராம் முடித்திருக்க, அவன் சொல்ல வந்தது புரியாமல் தலை சாய்த்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ராவணி. அதில் அவள் செய்கையில் உண்டான புன்னகையோடு ஸ்ரீராம் தன் அன்னை தனக்கு வரன் பார்த்து அலைந்ததையும், ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை என ஒவ்வொன்றும் தள்ளிக்கொண்டே சென்றதையும் விளக்கியவன், பின், எனக்கு காதல் திருமணத்தில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லைவனி, நான் அம்மா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் செய்யணும்னு காத்திருந்தேன், அம்மாவும் கூட யாரையாவது பேசாம காதலிடா நான் ஈஸியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி பார்த்து வெறுத்து போய் தான் உன்னை தேடி எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க என அவன் முடிக்கவும், அதுவரை ஸ்ரீராம் சொன்ன அனைத்தையும் விட்டு விட்டு, என்ன என்னை வெறுத்து போய் தான் கல்யாணம் பண்ணாங்களா என அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு மீண்டும் அழ தயாரானாள் ஸ்ராவணி. ஹேய் மூச், இப்போ அழுத கொன்னுருவேன் என்றான் கோபமே இல்லாத மிரட்டல் குரலில் ஸ்ரீராம். என்னடி ஆச்சு உனக்கு, எது விளையாட்டு பேச்சு எது சீரியஸ் பேச்சுன்னு கூட யோசிக்க முடியாமல் எல்லாத்துக்கும் அழற, முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோவனி, எனக்கும் சீதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றவனை நம்ப முடியாத பார்வையில் ஸ்ராவணி நிமிர்ந்து பார்க்க, நம்புவே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒன்ன தவிர வேற எந்த ஒரு பொண்ணும் இல்லை என்றவன் ஸ்ராவணியின் கைகளை எடுத்து தன் இரு கரங்களுக்குள் பொத்தி வைத்து கொண்டவாறு பேச துவங்கினான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.